வணக்க மக்களே, சுப்ரஜா ஸ்ரீதரன், சுப்ரஜா தர்பாருக்காக இன்று நாம் பேச இருப்பது தங்க சேமிப்பு பற்றி. அந்த காலத்தில், அதாவது 2 ஜெனரேஷன் முன்னால் பார்த்தீர்கள் என்றால், இந்த தங்க சேமிப்பு என்பது கூட்டு குடும்பங்களில் இருக்கும். அவர்கள் வீட்டு எளிய ஃபங்க்ஷன்களிலும் முக்கியமான தருணங்களிலும் அவர்கள் இந்த தங்கத்தை தங்களது பொற்கொள்ளர் மூலம் டிசைன் டிசைனாக செய்து கொண்டு போட்டு மகிழ்வார்கள். இது அந்த பொற்கொள்ளர் தங்கத்தை வாங்கி கொண்டு சென்று உருக்கி குறிப்பிட்ட அளவில் செம்பு சேர்த்து அதை நகையாக செய்து தருவார். அதற்கு கூலியும் பெறுவார். அவர் அதில் எந்தவித கோல்மாலும் செய்ய மாட்டார். தங்கத்தின் கேரட் அளவை மாற்ற மாட்டார். உண்மையான தங்க நகை என்பது மஞ்சள் நிறம், சற்று கம்மியாக இருக்கும். ஆனால் தற்போது இருக்கும் வியாபார சூழலில், பெருநகரங்களில், மத்திய இடங்களில் கட்டப்படும் கட்டடங்களில் பெரிய பெரிய நகைக்கடைகள், பெரிய பெரிய விளம்பரங்கள், பெரிய 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 ஹோர்டிங்குகள் போன்றவற்றுக்கு செலவு செய்து தங்க நகைகளை ஒரு வியாபார பொருளாக விற்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட ஊழியர்களை வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சம்பளம் தர வேண்டும். கட்டட வாடகை இருக்கிறது, மின்சார கட்டணம் இருக்கிறது. இது தவிர பண்டிகை நாட்களில் அவர்கள் அனைத்து பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரங்களை அளிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது செய்கூலியும் இல்லை, சேதாரமும் இல்லை என்று விளம்பரம் செய்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து மக்கள் அதில் விழுந்து விடுகிறார்கள். அங்கே போய் நகைகளை வாங்குகிறார்கள். நகைகளுக்கான சீட்டுகளை அடித்தட்டு மக்கள் கட்டுகிறார்கள். சில பேர் 1-2 மாதங்கள் கட்டிவிட்டு அப்படியே விட்டு விடுகிறார்கள். அவர்கள் அந்த தொகைக்கு நகை வாங்க போகும்போது அந்த கழிவு இந்த கழிவு என்று சொல்லி ஏதோ ஒரு மோதிரத்தையோ ஏதோ ஒரு ஜிமிக்கியோ கொடுத்து அவர்களை அனுப்பி விடுகிறார்கள். இவர்கள் எப்படி இந்த குறைந்த விலைக்கு தர முடிகிறது? 18 கிராம் தங்கத்தினை எப்படி இவர்களுக்கு கொடுக்க முடிகிறது என்று பார்த்தால், 18 கிராம் தங்கம் அதில் நிச்சயம் இருக்காது என்பதே உண்மை. நீங்கள் ஒரு முறை நீங்கள் வேறு கடையில் வாங்கிய நகைகளை கொண்டு போய் மற்றொரு கடையில் எக்ஸ்சேஞ்ச் செய்ய கொடுக்க போகும்போதும் அல்லது விலைக்கு விற்க போகும்போதும் அவர்கள் வாங்கி கொள்ள மாட்டார்கள். நீங்கள் எந்த கடையில் வாங்கினீர்களோ அந்த கடைக்கே சென்று மாற்றிக்கொள்ளுங்கள், அந்த கடைக்கே சென்று விற்றுக்கொள்ளுங்கள் என்று தான் சொல்வார்கள். இது ஒரு வியாபார தந்திரம். அனைத்து நகை வியாபாரிகளுக்கும் போடப்படாத இரகசிய ஒப்பந்தம் ஒன்று உள்ளது. ஒருவர் விற்ற நகையை ஒருவர் வாங்க மாட்டார். ஒருவர் விற்ற நகையை இன்னொருவர் எக்ஸ்சேஞ்ச் செய்ய மாட்டார். இங்குதான் உங்களது பணம் சூறையாடப்படுகிறது. அடித்தட்டு மக்கள் விளம்பரங்களை பார்த்து, விளம்பரங்களில் வரும் நடிகைகளை பார்த்து மயங்கி அந்த கடைக்கு இழுத்து செல்லப்படுகிறார்கள். அங்கு பல நகைகளை வாங்குகிறார்கள். மேலும் கற்களை பதித்த நகைகளை வாங்கும்போது அவர்கள் மிகவும் உஷாராக இருக்க வேண்டும். அதிலும் தங்கம் குறைவாக தான் இருக்கணும். கருகுமணி போன்றவற்றை இணைத்து செய்யும் நகைகளிலும் தங்கம் கம்மியாக தான் இருக்கும். பின்னால் நீங்கள் விற்கப் போகும்போது அந்த கருகுமணியை உடைத்து தான் உங்களுக்கு அந்த தங்கத்திற்கான எடையை போடுவார்கள். இவ்வளவு சூட்சமங்கள் அந்த வியாபாரத்தில் இருக்கின்றன. தங்கத்தில் முதலீடு செய்வது என்பது மிகப்பெரிய குளத்திலோ கடலிலோ காசை மொத்தமாக வீசிவிட்டு நீங்கள் காத்திருப்பது போல. இப்போது தபால் நிலையங்களில் சேவிங்ஸ் பேங்க் என்று ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்திருக்கிறார்கள். தனியார் வங்கிகளில் உள்ளன. அங்கு நீங்கள் உங்கள் பணத்தை சேமிக்கலாம். தங்கத்தில் சேமிப்பதற்கு பதில் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் உங்கள் பணத்தை சேமித்தால் அவை பத்திரமாக இருக்கும், அவைக்கு வட்டியும் வரும். இன்று தபால் நிலையங்களில் டெபிட் கார்டுகளும் கொடுக்கிறார்கள். நீங்கள் எந்த வங்கியிலும் சென்று தேவைப்பட்டால் பணத்தை விட்ரா செய்து கொள்ளலாம். அதற்கு வட்டியும் உண்டு. பின்னால் வரும் காலங்களில் தபால் நிலையங்களை முழு வங்கியாக மாற்றும் திட்டத்திலும் இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் மக்களுக்கு மிகவும் குறைந்த வட்டியில் அவர்கள் கடன் தரவும் முன்வர இருக்கிறார்கள். இதையெல்லாம் மக்கள் மனதில் கொண்டு இந்த நகைகளை வாங்கும் மோகத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகவே இந்த இடுகை. அல்லது நீங்கள் செய்வதெல்லாம் திருவள்ளிக்கேணி, மயிலாப்பூர், சைதாப்பேட்டை போன்ற இடங்களில் இன்றும் பரம்பரை பொற்கொள்ளர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் சென்று உங்கள் டிசைனை கொடுத்து நகைகளை செய்து வாருங்கள். அவர்கள் அதிகம் தங்கத்தை திருட மாட்டார்கள். தங்கத்தையே திருட மாட்டார்கள். ஏனென்றால் அது அவர்களது குலத்தொழில். நகைகளை செய்யும்போது உதிரும் சில தங்கத்தை தான் எடுத்துக்கொள்வாளே தவிர 18 கேரட்டுக்கு குறைந்த நகையை உங்களுக்கு செய்து தரமாட்டார்கள். இதையெல்லாம் நீங்கள் மனதில் கொண்டு உங்கள் பணத்தை சேமிக்க வேண்டும்.
உங்கள் பணத்தை வீணாக விளம்பரங்களை காட்டும் நகை கடைகள் மீது செலுத்தி அங்கு கொண்டு உங்கள் பணத்தை கொட்டி விடாதீர்கள் என்பதற்கான எச்சரிக்கை பதிவே இது. நன்றி அன்புடன் சுப்ரஜா. சுப்ரஜா தர்பாருக்காக இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து மகிழவும். மிக்க நன்றி. வணக்கம்.